வந்து ஹீரன் கூட கெமிஸ்ட்ரி நிறைய ஒர்க் அவுட் ஆயிருக்கு எனக்கு. ஏன்னா அவங்க ஒரு லாங்குவேஜ்ல பேசுவாங்க, நான் ஒரு லாங்குவேஜ்ல பேசுவேன். ரெண்டு பேரும் லாங்குவேஜ் சூப்பரா இருக்கும், நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆமா, இல்ல நான் ஒரு டைம்ல வந்து மைக் வந்தா ஜாலியா பேசுவேன், இப்பெல்லாம் மைக் வந்தாலே மயக்கம் வருது, ஏதாவது தேவையில்லாதான் பேசிட போறேன்ட்டு. அதுதான் ஆண்டல் தினம். ஸோ எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஆமா, இல்ல நான் ஒரு டைம்ல வந்து மைக் வந்தா ஜாலியா பேசுவேன், இப்பெல்லாம் மைக் வந்தாலே மயக்கம் வருது, ஏதாவது தேவையில்லாதான் பேசிட போறேன்ட்டு. அதுக்குதான் ஸோ வந்து இந்த படத்துல வந்து எனக்கு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எல்லா மீடியால எல்லா யூடியூப் எல்லாத்துலயுமே நான் சொல்லியிருக்கேன், சந்தான அண்ணன் வந்து எனக்கு வந்து ஒரு போட பிறந்த அந்த மாதிரி. நான் எந்த விஷயமா இருந்தாலும், ஆனா நான் இங்க போறேன்னா, இந்த ஒரு விஷயம் நான் பண்றேன்னா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவருக்கு தான் நான் மெசேஜ் பண்ணுவேன், உடனே சூப்பர் சதலம் அப்படின்னாங்க. இந்த படம் சபாபதி முடிச்சுட்டு நான் அடையார்கிட்ட நான் கார்ல வந்தமே எனக்கு ஒரு போன் வந்தது, சார் இந்த மாதிரி வஞ்சக உலகம் டைரக்டர் வந்து ஒரு படம் பண்றாங்க, நீங்க பண்ணணும் அப்படிங்களா, சரி பண்ணிடுறேன், ஹீரோ யாருன்னா சந்தானம். அப்படியா, ஐயோ சபாபதி தான் நமக்கு வந்து ஒரு ரெண்டு சீன் மாதிரி பண்ணிட்டோம், இதுல வந்து த்ரோட்டா அண்ணன் கூட பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த மனித சாருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அடுத்து வந்து இங்கிலீஷில் வந்து ஏஜென்ட் 5000 சொல்லிட்டு ஒரு படம், அதில் நான் பண்ணுறேன். அதில் வந்து 5000 தான் எனக்கு வந்து சொன்னாங்க, சரி பரவாயில்ல ஓகே பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். அதே போல் வந்து ஹீரோயின் கூட கெமிஸ்ட்ரி நிறைய ஒர்க் அவுட் ஆயிருக்கு எனக்கு. ஏன்னா அவங்க ஒரு லாங்குவேஜில் பேசுவாங்க, நான் ஒரு லாங்குவேஜில் பேசுவேன். ரெண்டு பேரும் லாங்குவேஜ் சூப்பராக இருக்கும், நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அப்புறம் வேறு படம் வந்து ஒரு டிஃப்ரெண்டாக வந்து சூப்பராக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம் நானும் அண்ணனும், கண்டிப்பாக உங்களுக்குலாம் பிடிக்கும் நம்புகிறோம். ஸோ எல்லாரும் தியேட்டரில் கண்டிப்பாக பாருங்கள். லவ் யூ. ஓகே தானே, தேங்க்யூ தேங்க்யூ.